மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இரக்கமுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நேரப்பட்ட நாமத்தினாலே இந்த கிருபையாளர் நிகழ்ச்சி கண்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்த அந்த கடைசி ஒரு வாரம் என்ன நடந்தது என்பது குறித்த ஒரு ஆழமான பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட திங்கட்கிழமை என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபையாளர் பத்திரிகையின் ஆசிரியரும் ஜெசிஸ் குழாக வஞ்சி இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சிலுவையும் அதை சார்ந்த நிகழ்ச்சிகளையும் தொடர் பாடமாக படிக்கலாம் என்று கடந்த பாடத்திலே இயேசு உயிர் தெழுந்ததுக்கு முந்திய கர்த்தருடைய நாள் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒவ்வொரு நாளாக படித்து கொண்டு வரலாம் என்று நான் கடந்த பாடத்திலே உங்களிடத்திலே சொன்னேன். இன்று அவர் சிலுவைக்கு போகும் முன்னதாக இருந்த திங்கட்கிழமை நடந்த நிகழ்ச்சிகளை நாம் வேதத்திலிருந்து படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. இந்த ஸ்கிரீன்ல வர்ற வசனங்களை குறித்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும். மத்தேயு 21 அதிகாரம், மார்க் 11 அதிகாரம், லூக்கா 19 அதிகாரம், யோவான் 12 அதிகாரத்தில் இந்த திங்கட்கிழமை நடந்த நிகழ்ச்சிகள் அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மத்தேயு 21:12-13 வசனத்தை கவனிப்போம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவருமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். பிரியமானவர்களே, இயேசு எருசலேமை நோக்கி தன்னுடைய முகத்தை திருப்பினார். எருசலேமுக்கு வந்தார், சிலுவைக்கு செல்வதற்காகவே அவர் வந்தார். ராஜ பவனி வரவேற்பு அவருக்கு வந்தது. சமாதானத்தின் அடையாளமாக கழுதையின் மீது அவர் பவனி வந்தார். இப்ப அவர் எருசலேமுக்கு வந்து சேர்ந்திருக்கிறாரு. எருசலேமுக்கு அவர் வந்து சேர்ந்த பொழுது அவர் ராஜாவை போல வரவேற்கப்பட்டார். இதை மறந்து போய்விட வேண்டாம். சாலமோனுக்கு பின்னாடி ஒரு கழுத மேல வந்த ஒரு ராஜா இவராதான் இருக்கும். இதை மறந்து போய்விட வேண்டாம். சமாதானத்தின் சின்னமாகிய கழுதையின் மீது அவர் பவனி வந்தார். யுத்தத்தின் சின்னமான ஒரு குதிரையின் மீது அவர் வரவில்லை. குறித்து கொள்ளுங்கள், நேரம் கிடைக்கிறப்ப படிச்சு பாருங்க. 1 Kings 1:38 வசனம், கழுதையின் மீது பவனி சென்றதை சாலமோனை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. கோவேறு கழுதையின் மேல அமர்த்தி அழைத்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருவோம். இங்கே ஒரு முதல்ல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசு பசியாய் இருந்தார். ஒரு அத்திமரத்தை பார்த்து அவர் சபிக்கிறார். கனிகள் இல்லாமல் இருந்ததினாலே, அவரை அது ஏமாற்றினதினாலே அவர் அதை சபித்தார். அந்த மரத்தை நித்தியமான நியாய தீர்ப்பை அதன் மீது அவர் செலுத்தினார். எப்படி எப்படி யார் யார் எந்தெந்த பார்வையில பாக்குறாங்களோ அப்படி இருக்கட்டும், ஆனால் இப்படியும் ஒரு பார்வையை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவால் நித்தியமான நியாய தீர்ப்பு செலுத்த முடியும் என்பதை அவர் வெளிப்படையாக இங்கே வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். இங்கே அவர் தீர்ப்பளித்த பிற்பாடு அதை மாற்றி பேசுவதற்கு வேறு வழியே இல்லை என்பதை இங்கே இந்த அத்திமரத்தினுடைய அழிவு நமக்கு தெளிவாக பேசுகிறது. மத்தேயு 21:11 இந்த அதிகாரங்களை படித்து பாருங்கள். நம்மிலே பெரும்பான்மையானவர்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ள நாமளா ஒரு இயேசுவை உருவாக்கி இருக்கோம். சொந்த கற்பனை இல்ல, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அன்று கொஞ்சம் இன்று கொஞ்சம்னு பைபிள் படிச்சோம் பார்த்தீங்களா, அதுல இருந்து நாமா ஒரு இயேசுவை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்டவர் அல்ல. இயேசு இயேசுவாகவே இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று புதிய ஏற்பாட்டை மீண்டும் 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 ஆசியுங்கள்.
குறிப்பாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற நற்செய்தி நூல்களை மீண்டும் மீண்டும் வாசியுங்கள். இயேசுவை இயேசுவையாகவே தெரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ரெண்டு முறை இயேசுவினுடைய அற்புதங்களில் ஊழிய காலத்தில் ரெண்டு முறை எதிர்மறையான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அதில் ஒன்று அவர் அத்திமரத்தை சபித்தது, இன்னொன்று அவர் நிறைய பேய்களை பிடித்திருந்த ஒருவனை மத்தேயு 8:28-34 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா 31 வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். பிரியமானவர்களே, இந்த ரெண்டே ரெண்டு தான் நெகட்டிவான ஒரு அற்புதம். அதை தவிர அவர் செய்த மீதி அற்புதங்கள் எல்லாம் இப்படி அல்ல. சரி, இப்ப அத்திமரத்தை சபித்ததை நான் மீண்டும் உங்கள் மனதிலே பதிய வைத்து பாடத்தை தொடர விரும்புகிறேன். மேட்டிமையும் மாய்மாலமும் பாவமாக இருக்கிறது. இத அப்போஸ்தலர்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். ஏன்னா இவருக்கு பின்னாடி யாரு சீட்டுக்கு வர்றதுன்ற பிரச்சனை, யாரு பதவிக்கு வர்றதுன்ற பிரச்சனை. எல்லாருக்கும் எப்பயுமே தலைவனாகணும்னு ஆசை. தலைவன் என்று எப்பொழுதுமே ஒருவர் தான் இருந்து வழி நடத்த முடியும். குடும்பத்திலையும் எல்லாரும் நாட்டாமை பண்றது, வேலை பார்க்கிற இடத்துல எல்லாரும் நாட்டாமை செய்வது, சமுதாயத்திலும் எல்லாரும் நாட்டாமை செய்வது அப்படின்னு பொதுவாக பேசுவார்கள் அல்லவா. தலை என்றால் ஒன்றுதான், அது ஒன்றுதான் வழி நடத்த முடியும். இங்க யார் தலைவன் ஆகிறதுன்னு அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்ததுனால அவர்களுக்கும் எதிர்காலத்தில் கிறிஸ்துவை பின்பற்றி வர இருக்கிறவர்களுக்குள்ள நான் தான் இந்த கமிட்டியில பெரிய ஆளு, நான் தான் இதெல்லாம் காப்பாத்துற பெரிய ஆளு, நாங்க இல்லாம எது நடக்காது, அதனால கடவுளுடைய வேலை, சபையினுடைய வேலை இறை தொண்டே நின்று போனாலும் பரவாயில்லை, எனக்கு அந்த பதவி கிடைக்காட்டி, எனக்கு இந்த பொறுப்பு கிடைக்காட்டி, சபையே நடத்த விடாம ஆக்குவேன் என்பதை பத்திரிகைகளில் நாம் படித்து கொண்டே இருக்கிறோம். அத்திமரம் நம்மை பார்த்து பேசுகிறது, அத்திமரம் பேசுகிறது. இயேசு அப்போஸ்தலர்களுக்கு ஒரு செய்தி கொடுத்தார் பிரியமானவர்களே. இன்னொன்னு, யூதத்துவ தலைவர்களை பார்த்தும் அவர் பேசுகிறார். மதம் பல 2,000, 3,000, 5,000 வருஷமா இருந்த அந்த மத தலைவர்களுடைய அந்த வாரிசு உரிமை கோர்னார்கள் அல்லவா. மதம்னா நாங்க தான் முடிவெடுப்போம், இயேசுவே கடவுளுடைய வார்த்தையே நீ சொல்ல வந்தாலும் சொல்ல வந்த உன்னை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி துடித்தார்கள் அல்லவா. அவர்களுக்கும் அவர் செய்தி கொடுக்கிறார், நீ என்னைய கொல்லலாம், ஏன்னா நீங்க என்னை சாகடிக்க போறீங்க, நான் மறிப்பதற்காக தான் வந்தேன், அதனாலே உங்க தீமையான குணத்தை கூட என்னுடைய நோக்கத்துக்கு நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்று மரணத்தை வழிய தழுவி விரும்பி போய் ஏற்றுக்கொண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், என்னை யார் என்று காதுகளை திறந்து, மனதை திறந்து, கண்களை திறந்து தெளிவாக நீங்கள் கவனிக்கவில்லை தவறீர்களே என்றால், விட்டு விடுவீர்களே என்றால், உங்களுடைய மத ஆச்சாரிய காரியங்கள் என்னை புறக்கணிக்கும்படியாக உங்களை விட்டுவிடுமே என்றால், யூதர்களே, யூத தலைவர்களே, யூத குருமார்களே, நியாய தீர்ப்பை நான் தான் வழங்குவேன், அந்த நியாய தீர்ப்பிலே யாராலும் தப்பிக்க முடியாது என்பதை அவர் தெளிவாக இங்கே செய்து கொடுக்கிறார். நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று உரிமை கோரினார்கள். இயேசு தன்னை கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லி சொன்னார். இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்றத கொஞ்சம் கவனிப்போம். கடவுளுடைய பிள்ளைக்கு முதல்ல தாழ்மையின் குணம் இருக்கணும். இது யாருடைய குணம்? பிதாவினுடைய குணம். பிதாவுக்கு என்னங்க தாழ்மையின் குணம் இருந்துச்சு? அவர் அழகாக மனிதனை படைத்தார், மனுஷியை படைத்தார், ரொம்ப அழகான இடத்துல வைத்தார். திரும்பி திரும்பி சொல்லிட்டு போனார் பிள்ளைகள்கிட்ட, இந்த தப்பு பண்ணாதீங்கப்பான்னு சொல்லிட்டு போனார். தப்பு பண்ணாங்க. அவருடைய நியாய தீர்க்கிற குணம் அவங்க ரெண்டு பேரையும் அங்கேயே அழிச்சிருக்கணும், வேற புதுசா ஒரு மனுஷனையும் மனுஷனையும் அவர் உருவாக்கியிருக்கணும். ஆனால் அது அவருடைய நோக்கம் அல்ல. கடவுளுக்குள்ளே தாழ்மையின் குணம் இருந்ததுனால அவரே இறங்கி வந்து அவனுக்கு மீட்பின் வழியையும் அவர் உண்டாக்கி கொடுத்தார். அதனாலதான் நீங்க கும்பிட்டு இருக்கீங்களே 3,000 வருஷத்துக்கு மேல, ஆபிரகாம் அதற்கு முந்தி இருந்தே நாங்கள் நம்புகிறோம்னு சொல்றீங்களே, அந்த கும்பிட்டு கொண்டிருக்கிற பிதா தான்ப்பா என்னை அனுப்பினாரு, நீங்க எதிர்பார்த்த மேசியா நான் தான்ப்பா, கவனிச்சுக்குங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவங்க கவனிக்க ஆயத்தமா இல்ல. இதை ஏன் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன்னா, இவங்க இப்பயாவது புரிஞ்சுக்குவாங்கன்றதுக்காக
அங்க கூட அவர் ஒரு அற்புதம் செய்யறாரு பாருங்க. அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த அற்புதத்தின் நிமித்தமாகவும் அவர்கள் கோபமும் எரிச்சலும் தான் கண்டார்களே ஒழிய இதை ஏன் இவர் செய்யறாரு, இதுல இருந்து என்ன செய்தி இருக்கிறது என்று காதுகளே அவர் கேட்கவில்லை. தூஷணம் பேசுவது, அவர் செய்வதற்கும் அவர் சம்பந்தப்பட்டதற்கும் எதிர்ப்புறமாக தூஷணமான பொய்யான காரியங்களை துள்ள துடிக்க மோசமான வார்த்தைகளை பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை போல இவர்கள் இங்கே செய்து கொண்டிருந்தார்கள். அத்திமரம் பட்டு போய்விட்டது, மேன்மை மிக்கவர்களா இருந்தவர்கள் கடவுளால் மேன்மையாக்கப்படுவதற்கு பதிலாக தாங்களே தங்களை மேன்மையாக்கி கொண்டு பிறர் பேசுவதை கேட்க காது ஆயத்தம் இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள். திங்கட்கிழமை நடந்த அடுத்த காரியம் என்னவென்றால், தேவாலயத்தை அவர் சுத்தம் பண்ணுகிறார். இந்த எருசலேமுக்குள்ளே வந்து அவர் தன்னுடைய போதனை என்னன்னு சொல்றாரு, போதனையை செய்து காட்டுறாரு, போதனையை போதித்து காட்டுகிறார். இப்பயாவது கவனிங்களே, நான் பேசுறத விருப்ப மாத்திரம், கசப்ப மாத்திரம், தப்பெண்ணத்தை மாத்திரம், ஆதாரம் இல்லாதவைகளை மாத்திரம் உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் காதை திறந்து கேளுங்க. நீங்க நம்புறதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் என்னன்னு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள் என்று அவர்களுக்கு தருணம் கொடுக்கின்றார். ஆனால் அவர்களோ இயேசுவை நேராக நின்று பார்க்க மாட்டாதவர்களாக, அவர் செய்த அற்புதங்களை கண்டும் அவரை நம்ப மாட்டாதவர்களாக, அவர் சொன்னவைகளை கேட்க காதுகளை அடைபட்டவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். மத்தேயு 21:15 அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து. கவனித்தீர்களா, இயேசுவும் அவரை நம்புகிற கூட்டமும் ஜாஸ்தியாகிறது. அவர் உண்மையிலேயே மேசியாவாக மாறிவிடுவார என்று இவரை இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று அவர்கள் அவர் செஞ்சதை கண்ணை திறந்து பார்க்கல, அவர் பேசினதை காதை திறந்து அவங்க கவனிக்கல. ஆனா அவங்க கையில வச்சிருக்கிற நம்பிக்கையின் வேதம் என்று ஒன்று இருக்கிறதல்லவா, அவருடைய மதநூல் ஒன்று இருக்கிறதல்லா, யூதர்களுடைய மதநூல், அதில் அவரை பற்றி தான் பேசி இருக்கிறது. அதை பாருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர்களோ அதான் வெறுப்பு உண்டாகிவிட்டால், கசப்புணர்வு வந்துவிட்டால் கவனம் சிதறி போய்விடும் என்பது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. சரி, தேவாலயத்தை சுத்தம் பண்ணுகிறார். இப்ப இதன் மூலமாய் அவர் பேசுகிறார் பாருங்கள். கோயில் என்பது, ஆன்மீக வாழ்க்கை என்பது, தேவாலயம் என்பது, சபை என்பது பயபக்தி செலுத்தப்பட வேண்டிய, வெளிப்படுத்தப்பட வேண்டிய இடம் ஐயா. நீங்களோ அதை தவறாக உங்கள் நலனுக்காக பயன்படுத்துகிறீர்கள். நான் அதை சுத்தம் பண்ணுவேன், ஏன்னா இது எங்க அப்பா வீடு. நீங்களும் நானும் கடவுளால படைக்கப்பட்டோம். இந்த உள்ளம் என்னும் ஆன்மா நம்மை படைத்தவருக்கு சொந்தம் என்று அவர் இங்கே செய்தி கொடுக்கின்றார். எருசலேமுக்குள்ளே செல்லும் பொழுது கடவுளுடைய பெயரை சொல்லி வரி வாங்கினவர்கள் அளவுக்கு மீறி அநியாயமாக வரி வாங்க கடவுளுடைய இடத்தையே அவர்கள் பயன்படுத்தினார்கள். எவ்வளவு ஒரு வேதனை பாருங்க. சபையின் மூலமாய் துவக்கப்படுகின்ற ஊழியங்களின் மூலமாக, சபையின் மூலமாய் செய்ய வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு வேறு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது என்று இன்று பரவலாக பேசப்படுவதை போல அன்றே இவர்கள் செய்தார்கள். இயேசு எச்சரிக்கை கொடுத்தார். நன்றாக கவனிச்சு பாருங்க, அங்க தேவாலயத்துக்குள்ள இருந்த எந்த மனுஷனையும் இயேசு தாக்கல. அங்க இருந்த பொருள்களையும் அங்கே இருந்தவைகளையும் தான் அவர் அப்புறப்படுத்தினார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய வீடு எல்லா மக்களுக்கும் கூடி வந்து பிரார்த்தனை செய்கிற இடமாயிருக்கிறது, நீங்களோ உங்க புத்திசாலித்தனத்தினால வியாபாரம் பண்ணி நிறைய மக்கள் வருவாங்க, நிறைய வருமானம் வரும்னு வருமானத்தை விருத்தி செய்வதற்கு கடவுள் பெயரை சொல்லி இதை கல்லர் குகைகள் ஆக்கினீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இயேசு ஒரு கோழையாக எருசலேமுக்குள்ளே வரவில்லை, அவர் ஒரு விளையாட்டு பிள்ளையாக அவர் உள்ளே வரவில்லை. அவர் கடவுளுடைய மகனாக, தைரியம் உள்ளவராக மரணத்தை சந்திக்க அவர் வந்தார். அதற்கு காரணம் அவர் வேத வாக்கியத்தினுடைய பாலமாக இருந்தார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்திலே இன்னொரு நாளை குறித்து படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. பிரியமானவர்களே, நீங்கள் கேட்ட சீலிருந்து உங்களுக்கான கேள்விதான், ஆண்டவர் ஏன் அத்திமரத்தை சபித்தார்? கேள்வி மறுபடி வாங்க சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஏன் அத்திமரத்தை சபித்தார்? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இல்லாமல் தேவன் நம்மை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால்
எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0166.